பாரதிதாசன் சொன்ன மாதிரி, சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய காதை, எங்களுக்கெல்லாம் உயிரின் வாதை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் இதுவரை பிளாக் மணி வச்சுருக்கிறது பெரிய ஆட்கள்னு நினச்சோம், ஆனால் அதெல்லாம் அந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்க தான் பிளாக் மணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. குத்துமதிப்பாக கடன்னு நான் சொன்னதில்லை, அப்படி ஏதாவது குத்துமதிப்புன்னு சொன்னால் அது வந்து பட்ஜெட்டில் தான் சொல்லணும். பட்ஜெட்டில் தான் சொல்கிறாங்க 5 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடின்னு அது பட்ஜெட்டில் இருக்கிறது. அப்படின்னா பட்ஜெட் தான் குத்துமதிப்புன்னு சொல்லணும். ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கு, அதனால தான் வெளிநாட்டில் போய் நாங்கள் நிதி திரட்ட போகிறோன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. எனவே அது வந்து அவங்க சொல்கிறாங்க ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் பட்ஜெட்டில் சொன்ன சவரின் பாண்டுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. தைரியமான முடிவுன்னாங்க. முரட்டுத்தனமான முடிவுகளுக்கும் தைரியமான முடிவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சின்ன சின்ன ஸ்லாக்னஸ்ன்னு அவங்க சொன்னாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு 45 வருஷத்தில் மிக மோசமாக ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் கடைசியாக இந்த ஜூன் மாதத்தில் 0.2%, 44 மாதத்தில் இல்லாத குறைவு. அதே போல் நீங்கள் விவசாய நெருக்கடி கடுமையாக இருக்குது. ஆட்டோ பாதிக்கப்பட்டிருக்கு, டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்பின்னிங் 1/3 இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா முழுவதும் மூடி கிடக்குன்னு சவுத் இண்டியன் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க, நார்த் இண்டியன் மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் வந்து 1 லட்சம் டன் மாதத்துக்கு அனுப்புறது, இப்போ 57,000 டன் தான் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. 1 கிலோ நூலுக்கு 25 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குது, எங்களால் தாக்கு பிடிக்க முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்டு குறைஞ்சிருக்கு. இந்த பிஸ்கட்டு 5 ரூபா விவகாரம், அது வந்து யார் வாங்கலைன்னா அந்த தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி இல்லை, அந்த 5 ரூபா பொருளை கூட வாங்க முடியாதவனோட பிரச்சனை. நீங்கள் விலைவாசி குறைஞ்சதுன்னு சொன்னீங்களே, 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி சாப்பாட்டுக்கு பதிலாக பயன்படுத்தியவனுடைய அந்த வாய்ப்பை பறிச்சுட்டு அவனுக்கு அந்த சம்பளத்தை கூட மறுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு, இது சின்ன விஷயம்னு சொல்கிறீங்க. வயிற்றுக்கும் வாய்க்கும் இல்லாது சின்ன தொழில் கஷ்டப்படுறது சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனால்